வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேஷனல் நியூஸ் டிவி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸ் வீட்டில் நடக்கும் விதி மீறல்கள் அது என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எத்தனை வாட்டி சொன்னாலுமே இந்த கண்டஸ்டன்ஸு அதை பின்பற்ற மாட்டாங்க அப்படின்றத கருத்து. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதிமீறல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணவோ கூடாது, இல்லை நாமினேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் யாரை பண்ணேன் அப்படின்றத சொல்லவே கூடாது. இந்த விஷயம் வந்து எல்லாரும் ஓப்பனாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிரதீப் ஆண்டனி வந்து சொல்கிறாரு, நான் உங்கள் ரெண்டு பேரை நாமினேட் பண்ணுவேன்னு சொன்னல, அதை தான் உள்ளே போய் நாமினேட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறாரு. ரெண்டு பேரை ஏன் நாமினேட் பண்ணலன்ற ரீசனும் வந்து கொடுத்துட்ருக்காரு. நாமினேஷன் ப்ராசஸை நீங்கள் ஓப்பன் நாமினேஷன் வச்சா சொல்லிக்கோங்க, மற்றபடி க்ளோஸ்டாக வைக்கும்போது அந்த அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸும் பண்ணக்கூடாது, பேசவும் கூடாது. அதை வந்து பிரதீப் ஆண்டனி நிறைய இடத்துல ஓப்பனாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய தவறான செயல். நம்பர் 2 யாருன்னு பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ். அவரும் போயிட்டு என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் இப்படி தான் ஐஸ்வர்யான்றதை வந்து ஐஷுன்றதை ஐஸ்வர்யான்னு போய் நாமினேட் பண்ணிட்டேன்றதை இதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு ஃபன் பண்ணுறது ஓகே, பட் நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்றது ரூல் புக்கில் இருந்ததை மீறி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது விசித்ரா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து வீட்டில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வந்து அந்த நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய தவறான செயல். வரும் வாரத்தில் வீக்கெண்டில் வந்து கமல்ஹாசன் சார் இதை கேட்பார் நான் எதிர்பார்க்கிறேன். முதல் விஷயமா நம்பர் 2 என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்மால் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மால் ஹவுஸ் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றது ஒரு ரூல். அந்த ரூலில் என்ன பண்ணிட்டாங்க, விசித்திரா பண்ணிட்டாங்க, காலைல அப்படியே கேஷுவலாக ஸோ வாக்கிங் போன்ற நினப்பில் வந்து ஸோ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து கார்டன் ஏரியாவில் அப்படியே டீ குடிச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் விதிமீறல் தான், வீட்டை விட்டு யாருமே வெளியே வரக்கூடாதுன்னாங்க. பட் நான் வீட்டுக்கு வந்து அது கூட தெரியாமல் அப்படியே வெளியே சுற்றிட்டு காஃபி குடிச்சுட்டு ஆயா உள்ளே போனோடனே ஸ்மால் பாஸ் கூப்பிட்டு கலாச்சாரு விதிமீறல் விசித்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சு ஹைலைட் பண்ணிட்டாங்க. இதில் வேறு விசித்ராவோட ஒரு டைலாக் வேறு சொல்கிறாங்க, ஸோ விதி நான் மீறலாங்க, அது ஒன்றும் சின்ன சின்ன விதி மீறல் தப்பு கிடையாது, கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறது. எங்க நீங்கள் பண்ணது தப்புன்றதை அக்செப்ட் பண்ணிக்கல, பட் விதியை மீறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறதும் பிக் பாஸுக்கு எதிர்த்து பிக் பாஸ்ன்ற வரை எதிர்த்து பேசுறதும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஸ்மால் ஹவுஸில் நடக்குது. குறிப்பாக விசித்ரா வந்து அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிற ஆட்டிடியூடு வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி தோரல, எனக்கு பிடிக்கல அது பர்சனலாக. ஸோ அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, அதுக்கு நீ எதிர்த்து இது மாதிரி பேசுறது வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்றது ஒன்றுங்க. இது ரெண்டாச்சா. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஹவுஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சமைக்கிறது எந்த ஒரு பொருளுமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட கண்டஸ்டன்ஸோட கேட்டு தான் பண்ணணும். பட் இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு சமைக்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. காலைல போர்டு எழுதி போட்டதுக்கப்புறம் தான் சமையல் ஆன் பண்ணணும், இவங்களுக்கு தேவையான பண்ணணும்னா அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டுமே பண்ண முடியும். ஸோ அந்த பர்மிஷன் இல்லாமல் ஒரு சில இடத்துல சமைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதான் டீ இந்த மாதிரி போடுறது, ஸோ அவங்க பர்மிஷன் கொடுத்து சமைக்கணும், இது ஒரு விதிமீறலாகவே நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மைக்கு, ஸோ அந்த மைக்கை மறந்துட்டே, ஸோ அது எல்லாரும் மோஸ்ட்டாக மறப்பாங்க. ஸோ இனிஷியல் டேஸ்ன்றதால இதை விட்டுடலாம், பட் இந்த மூணு விஷயம் வந்து நிறைய வாட்டி விதிமீறல்கள் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அப்படின்றது கிளியராக தெரியுது. இன்னொரு விஷயமும் பார்த்தேன் இன்றைக்கி, என்னென்னா பிரதீப்போட அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து கேப்டன் ஆகிறாருன்னு வச்சிங்களேன், ஸோ அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணி கேப்டன் ஆக்கி விட்ருவேன், பட் நான் சொல்கிற 6 பேர் தான் ஒரு நாமினேஷன் ப்ராசஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விதிமீறல்களை பற்றி, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டு பாருங்கள், மணி சைன் லாங்குவேஜ் எழுதுறாரு, கையில் தெரியக்கூடாதுங்க, கேமராவில் பதிவாகக்கூடாது, ரகசியம் பேசணும், அப்போ கையில் தான் எழுதி காட்டணுன்ற மாதிரி மணி ஒரு பக்கம் கையில் எழுதி காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வீக்கெண்டில் கமல்ஹாசன் சார் இதெல்லாம் கேள்வி கேட்பார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்